பிரதமர் நரேந்திர மோடியை சுமார் 45 நிமிடங்களுக்கு சந்தித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்க உத்தரவிடுமாறு வலியுறுத்தியுள்ளார். பிரதமருடனான இந்த சந்திப்பு இனிமையாக இருந்ததாகவும் பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது பிரதமரின் கையில்தான் உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசுக்கு நிதி விடுவிப்பது தொடர்பாக மத்திய பாஜக அரசுக்கும் திமுக அரசுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த நிலையில் பிரதமரை சந்திக்க இருநாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்ற அவர் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி ஆகியோர் உடன் இருந்தனர். அதன் பின்னர் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் காலை 11 மணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்தார். இருவரும் பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டனர். பின்னர் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக நெல்லையில் தயாரிக்கப்படும் பனை ஓலையிலான தடம் பெட்டகத்தை பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பரிசளித்தார். அதன் பிறகு இருவரும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அமர்ந்து பேசினர். அப்போது சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும், பள்ளிக்கல்வித்துறைக்கான சமக்ர சிக்ஷா திட்டத்திற்கு நிதி விடுவிக்க வேண்டும், இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமரிடம் முதலமைச்சர் மனு அளித்தார். வழக்கமாக பிரதமர் முதலமைச்சர் இடையேயான சந்திப்பு 15 நிமிடங்கள் வரை நடைபெறும் நிலையில் சுமார் 40 நிமிடங்கள் பிரதமர் மோடியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பு ஒரு இணைய சந்திப்பாக நடந்தது. பிரதமர் அவர்களே எங்ககிட்ட மகிழ்ச்சியோடு பேசினாரு. இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்புமிகு பிரதமர் அவருடைய கையில் தான் இருக்கு. 3 முக்கிய பிரச்சனைகள் குறித்து பிரதமர் மோடியிடம் கோரிக்கை வைத்ததாக முதலமைச்சர் கூறினார். தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழக அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற திருமாவளவனின் பேச்சு குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். யாரு கேட்கிறா? இல்ல, யாரு கேட்டாங்களோ, யாரு கேட்கிறான்னு சொல்றீங்களோ அவங்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது நீங்க தான் திசை திருப்பி பிரித்துப்படுத்திட்டு இருக்கீங்க. செந்தில் பாலாஜி சட்ட ரீதியாக போராடி வழக்கிலிருந்து விடுதலை பெறுவார் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். துணிச்சலோடு இருந்திருக்கிறாரு, அவருடைய துணிவை நாங்கள் பாராட்டுறோம். நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நீதியாக போராடி அவர் விடுதலை பெறுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அவருக்கு இருக்கு. கச்சத்தீவை இலங்கைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிதான் தாரை வார்த்தது என்ற குற்றச்சாட்டு தவறானது என்றும் அந்த நடவடிக்கையை அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி எதிர்த்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். இதையடுத்து அண்மையில் காலமான சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் குடும்பத்தை நேரில் சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார்.